Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். அதாவது ஜிஎலுக்கு டீம் எப்படி மேக் பண்ணலாம், எந்த மாதிரி பிளேயர்ஸை ரிஸ்க் எடுத்து எந்த மாதிரி பிளேயர்ஸை விட்டு எப்படி மேக் பண்ணால் எப்படி டீம் வந்து டாப் ரேங்க் போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீம் மேக் பண்ணுறது வின்னிங் ஜோனில் வருது, அப்படி இல்லைனா வின்னிங் ஜோனை விட்டு வெளியே போகுது, போட்ட அமௌண்ட் வருது, அப்படி இல்லைனா போட்ட அமௌண்ட் லாஸ் ஆகுது, இதுதான் வந்து உங்களோட ப்ராப்ளமாக இருக்குது. முக்கியமாக தமிழ்நாடு யூசர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. எப்படி யோசிச்சு டீமை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கமாக தான் இந்த வீடியோ வந்து அமைய போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மேட்சுக்குள்ளே போக போகிறோம். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்சிபி கொல்கத்தா மேட்சுக்குள்ளே போகலாம். இதில் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒன் டேக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டுருவோம். அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோவில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெனியூ பற்றி அனாலிசிஸ் ஃபுல்லாக நம்ம, அதாவது முக்கியமாக நம்ம சேனலில் நம்ம கொடுக்குறத நான் சொல்கிறேன். வெனியூ பற்றின ஃபுல் அனாலிசிஸ், பேசஸ் இந்த விக்கெட் எடுக்காரு, ஸ்பின்னர்ஸ் இவ்வளோ விக்கெட் இந்த பிச்சில் எடுக்காரு, அதுலேயும் ரைட் ஹேண்ட் மீடியம் பேசஸ் இவ்வளோ, லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் பேசஸ் இவ்வளோ, இந்த மாதிரி பிச்சு சப்போர்ட் பண்ணுது, இந்த மாதிரி ரன்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வின் பண்ணும், செகண்ட் இன்னிங்ஸ் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெளிவான வீடியோவை வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய யூசர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா, ஹெட்டிகெட் ப்ளஸ் வென்யூ சேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆஃபீஸியலாக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி கொடுப்போம். அந்த டெக்ஸ்ட்டை பார்த்து நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கூட பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட்டிகெட்டில் யார் ரெக்கார்ட் நல்லாயிருக்கு, யாருக்கு நல்லா இல்லை, அந்த பிளேயர்ஸை பார்த்து கூட நீங்கள் பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அதை பற்றி இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெடிக்ஷன் வீடியோ எல்லாம் பார்த்தாச்சு, ஒரு கிளியர் மைண்டோட வந்து நான் ஃபேண்டசிக்கு டீம் மேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்சுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னக்கூடிய, அதாவது டாஸ் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னக்கூடி தனியாக போய் உட்காரணும். எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணணும், அதாவது இந்த 2 crore வின் பண்ணுறது நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வேலை பார்த்தாலும் இந்த 2 crore வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம 2 crore வந்து கிடைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே அதை பற்றி கனவு காட்டுறமே தவிர, அது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதே இல்லை. நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸாக இருக்கும், நல்லா நோட் பண்ணுங்கள். 2 crore கிடைச்சா நான் அப்படி அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், வாழ்க்கையில் அப்படி ஆயிடுவேன் சொல்லி நம்ம எல்லோரும் நினைக்கிறோம். என்ன, நான் உட்பட அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த 2 crore கிடைக்கிறதுக்கு நம்ம என்னது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும், அதாவது படிப்படியாக தான் முன்னேறி போகணுமே தவிர ஸ்ட்ரைட்டாக மேலே போகக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்குது. சரி, ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண முடியும் விரும்பல. டீம் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு, பிளேயர்ஸ் அனாலிசிஸ் பண்ணியாச்சு, டாஸுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட்டி தனியாக போய் உட்காந்துச்சு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், பொறுமையாக உட்காந்து இந்தந்த பிளேஸ் நீங்கள் ட்ரீம் டீமில் வருவாங்க, இந்தந்த பிளேஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கணும். நண்பா, மெகாஜியில் அதாவது கிராண்ட் லீக் விளாடணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வேறு எந்த ஆப்ஸ்லையும் விளாடாங்க, ஸ்டேடியாவே ட்ரீம் லெவன்லேயே விளாடுங்க. ட்ரீம் லெவன் தான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்குன்னு ஒரு ஏற்ற ஆப்பாக வந்து இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரீம் லெவனில் வந்து ஜிஎல் ஆடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக் கூட நீங்கள் வேறு ஆப்ஸில் விளாண்டுக்கலாம். கிராண்ட் லீக்கு இவங்க நிறைய பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ், நிறைய சலுகைகள் கொடுக்கறதுனால ட்ரீம் லெவனில் இந்த மாதிரி 49 crore போட்டால் 1.5 crore பேரில் ஃபஸ்ட்டு வந்தால் ஒரு 2 crore அப்படின்னு சொல்லி இருக்குது. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், உள்ளே போய் விளாண்டா எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து நான் கொடுத்துருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க டீம் மேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே அதாவது அந்த டீம் மேக்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச ஒரு 5 IPL மேட்சஸோட ட்ரீம் டீம். நான் இது எதுக்கு கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கணும், இதில் தான் விஷயமே இருக்குது. நம்ம டீம் மேக் பண்ணுற முன்னக்கூட்டி எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீம் எல்லாம் எடுத்துருவோம், கேப்டன் வைஸ் கேப்டனில் மிஸ்டேக் பண்ணுவோம், கேப்டனை மாற்றி போட்டுரும், வைஸ் கேப்டனை மாற்றி போட்டுரும், இல்லைன்னா சம்மந்தம் இல்லாமல் கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றி போட்டு ஒரு 9 பிளேயர்ஸை ட்ரீம் டீம்லேருந்து எடுத்துருவோம். நல்லா நோட் பண்ணுங்கள், 2 பிளேயர்ஸ் தான் எடுத்துருக்க மாட்டோம், கேப்டன் வைஸ் கேப்டன் தப்பாக கொடுத்துருப்போம், வின்னிங் ஜோன் அதுதான் நமக்கு கிடைக்கும். இது நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனை ஃபஸ்ட்டு கரெக்டாக போடுறதுக்கு கற்றுக்கணும். அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாகவே இது யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெஸ்ஸிங் பண்ணி எடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இது வந்து மும்பைக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இடையே நடந்த மேட்ச், ஃபஸ்ட் பேட் பண்ண குஜராத் டைட்டன்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சுப்மன் கில் கேப்டன் வந்திருக்கு, வைஸ் கேப்டன் வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் நூர் அகமது பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்திருக்காரு. அதாவது நல்லா நோட் பண்ணணும், மொதல் இன்னிங்ஸ் விளாட போகிறதுல மொதல் இன்னிங்ஸில் ஒரு பிளேயர் டாப் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க போகிறாரு, அதாவது ஒரு 100 பாயிண்ட்ஸ் 90 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து கொடுக்க போகிறாரு. எக்ஸாம்பிளுக்கு சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில், இவர் தான் ஹை பாயிண்ட்டு. ஓகே, இவரை கேப்டனாக போட்டவங்க தான் டாப்பில் இருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 100 ரகுமத் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்து இவர் ஒரு டாப் பாயிண்ட் எடுத்துட்டார், அதாவது 90 ப்ளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்துட்டார். இவர் 80, இவர் 90. அப்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆடினவர் விசி, செகண்ட் இன்னிங்ஸில் ஆடினவர் கேப்டன் அப்படின்னு தான் வரப்போகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஒரு மேட்ச் எடுக்கலாம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு போலிங்கில் வாஷிங்டன் சுந்தர் கேப்டனாக வந்திருந்தார், செகண்ட் போலிங்கில் அக்ஸர் பட்டேல் விசியாக வந்திருந்தார். புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மூணாவது ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் இடையே நடந்த மேட்ச். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரகானே கேப்டன், செகண்ட் இன்னிங்ஸில் ஜசன் ராய் வைஸ் கேப்டனாக வந்திருந்தார். நாலாவது ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்ஆர்சிபி மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கிளென் மேக்ஸ்வெல் கேப்டன், செகண்ட் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் விசி. நோட் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் இடையே நடந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஹர்திக் பாண்டியா கேப்டன், செகண்ட் இன்னிங்ஸில் கேஎல் ராகுல் வைஸ் கேப்டன் வந்திருக்காரு. இது எல்லாமே ட்ரீம் டீம் தான். நான் கொடுக்குறது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே ட்ரீம் டீமில் இருந்தால் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வச்சு என்ன ப்ரோ சொல்கிறீங்க, என்ன ப்ரோ புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட்டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ரெண்டு பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காதீங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு லக்னோவில் வந்து இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து செகண்ட் பேட் பண்ணியிருக்காங்க, இந்த மேட்ச்சில் குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க. நீங்கள் ஹர்திக் பாண்டியா கேப்டன் கொடுத்துருவீங்க, வைஸ் கேப்டன் என்ன பண்ணுவீங்க, ரஷீத் கான் கொடுப்பீங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரஷீத் கான்ல வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா இதில் சுப்மன் கில், அந்த மேட்ச் ட்ரீம் டீம் வரல, நீங்கள் சுப்மன் கில் எடுத்து கொடுப்பீங்க. அதாவது சுப்மன் கில்லும் ட்ரீம் டீம் கேப்டனாக வைஸ் கேப்டனாக வருவார், ஹர்திக் பாண்டியும் கேப்டனாக வைஸ் கேப்டன் வருவார். ஹர்திக் பாண்டியோட மெயின் ரோல் பேட்டிங் தான், செகண்டரி தான் அதாவது போலிங்க்கு. சுப்மன் கில்லோட மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்கல இவர் கேப்டன் இவர் வைஸ் கேப்டன் வர்றது ரொம்ப 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 ரேர். அதாவது ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட செஞ்சுரி அடித்தா மட்டும்தான் அந்த மாதிரி வருவாங்களே தவிர, மற்றபடி நீங்கள் ஒரே இன்னிங்ஸில் அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பர்ஃபார்ம் பண்ண போகிற பிளேயர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பிளேயர் ஹை பர்சன்டேஜில் வரப்போ ஹை பாயிண்ட்ஸ் எடுத்து வரப்போகிறாரு, செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு பிளேயர் வந்து ஹை பாயிண்ட்ஸ் எடுத்து வரப்போகிறது. இதுதான் நான் சொல்ல வந்தது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க டீம் மேக்கிங் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டீம் மேக்கிங்குள்ளே போகலாம். டீம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்ஸு. நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் செய்யாது. நான் பர்சனலி பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்ஸை கவனிச்சிருக்கேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இந்த ட்ரிக்ஸு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து மெகாஜியல் நிறைய ஆடுறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்ஸில் யூஸ் பண்ணி நிறைய பார்த்தீங்கன்னா வடக்கு அதாவது வடக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி டீம் மேக் பண்ணுறதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல் மேட்சுக்கான ஒரு டீமை தான் வந்து இப்போ நம்ம மேக் பண்ண போகிறோம். எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி வந்து பேட் ஃபஸ்ட் பண்ணுறாங்க, கொல்கத்தா வந்து பேட் செகண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேக் பண்ணிக்கிற ஒரு டீமு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஒரு 11 பேரை நீங்கள் பிக் பண்ணும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் பேட் பண்ண போகிறது ஆர்சிபி, அந்த ஆர்சிபி டீம்லேருந்து ஒரு 6 பேட்டர்ஸ், கொல்கத்தா டீமில் வந்து ஒரு 5 பவுலர்ஸ் அப்படி சொல்லி பிக் பண்ணோம். இப்போ வாங்க நம்ம பிக் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிகே இருக்கார், நெக்ஸ்ட் டுப்ளசி விராட் கோலி, அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்லாட்டில் லாங்ரூர் இருக்கார். சரி ஓகே, 3 பேர் தான் பேட்டிங் ஸ்லாட்டில் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் இருக்கார், அடுத்து பார்த்தீங்கன்னா ஷபாஸ் அகமது இருக்கார். நமக்கு ஹசரங்காவுக்கு ரொம்ப லோ டவுந்தி ஆடுறது தான் பேட்டிங் கிடைக்கும், நம்ம ஒரு பேட்ஸ்மேனாக அவரை கன்சிடர் பண்ண முடியாது. ஷபாஸ் அகமது கூட கொஞ்சம் டாப்லாம் இறக்கி விட்டாங்க, ஸோ பிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நரேன் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா சைடு பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் ஃபுல்லாக போடுறாரு, நரேன் ஒரு பிக்காக இருக்கார். அடுத்து வருண் சக்கரவர்த்தி நல்லா ஹெட் ஹெட்லையும் நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இந்த மாதிரி பார்த்து அசர் பிளேயரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுயா சர்மா நம்ம பிக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ், கெஜ்ரோலியா, இது வந்து இப்போ இந்த டீமை பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட டாப் 6 பேட்டர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம், பார்த்தாலே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேகேஆரோட டாப் 5 போலர்ஸ் அதாவது நிறைய ஓவர்ஸ் போடக்கூடிய போலர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 6th போலிங் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நம்ம செகண்டரியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேட்டர்ஸ் ப்ளஸ் 5 போலர்ஸ்னு பிக் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து நீங்கள் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும். அதாவது நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த 11 பிளேயர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு 6 பிளேயர்ஸ்லேருந்து 6 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. 7th ஒரு பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளேயர் லிஸ்ட்டில் வைங்க. அதாவது நீங்கள் வந்து பிளேயர்ஸை குறைக்கிறதுக்கு இந்த ஒரு ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவும். இதில் பார்த்தீங்கன்னா டிகே ரெக்கார்ட்ஸ் அந்தளவுக்கு இல்லை, நான் வந்து ஸ்டேட்டை ஸ்கிப் பண்ணேன். விராட் கோலி நல்லா இருக்குது, டூப்ளசி நல்ல ஃபார்மில் இருக்காரு, லோம் ரூர் அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் ஸ்கிப் பண்ணிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் கொஞ்சம் ரிஸ்க்காக போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து இந்த மேட்ச்சுக்கு அவர் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ஷபாஸ் அகமது நான் ரிஸ்க்காக வந்து உள்ளே கொண்டு வருவேன். நெக்ஸ்ட் நரேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போலிங்கில் அந்தளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கல, வென்யூலையும் அந்தளவுக்கு ரெக்கார்டு இல்லை. இந்த மாதிரி ரெக்கார்டு அதாவது ஹெட் கெட் ப்ளஸ் வென்யூ ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அஃபிஷியலாக கொடுத்துட்ருக்கோம். ப்ரெடிக்ஷன் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயரை இப்போ பிக் பண்ணுங்கள், இந்த இன்னிங்ஸில் ஸ்கிப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸையும் பாருங்கள்,
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பவுலர்ஸ் பேட்ஸ்மென்ஸில் ஒரு மூணு பிளேஸ் ஒரு ஆறுலேருந்து மூணு பிளேஸை நம்ம ஸ்கிப் பண்ணி எடுத்தாச்சு. பவுலர்ஸில் எப்படி பிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட் ஆப்ஷனாக இருப்பார். சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் நாலூர் போடுறாரு, கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருப்பார். ஒரு 40% பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 48 தான் இருக்கார். ஓகே, பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருப்பார். சுனில் நரேன் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பவுலிங் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ். இதில் வந்து பவுலர்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணணும். ஏன்னா சக்கரவர்த்தி மட்டும்தான் இதில் வந்து ஹை பர்சன்டேஜில் இருக்கார். சம் டீம்ஸில் பார்த்தீங்கன்னா 90%, 80% பவுலர்ஸ் இருப்பாங்க. அந்த பவுலர்ஸ்க்கு அந்த ஹெட் ஹெட் பண்ணி இருக்கார் கொஞ்சம் போராக இருக்கல, அவங்கள ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிவிட்டு லோ பர்சன்டேஜில் உள்ள பவுலர்ஸில் போகலாம். இப்போ இந்த மூணு பிளேஸில் பாருங்கள், இந்த மூணு பிளேஸ்லேருந்து ஒரு ரெண்டு பிளேஸ் நம்ம எடுக்கலாம். யார் எடுக்கலாம்? சுயா சர்மா ஹெட் ஹெட் ஒரு மேட்ச் ஆடி ஒரு மூணு கிரிக்கெட் எடுத்திருக்காரு, ரெக்காசம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ உமேஷ் யாதவ் இந்த வென்யூவில் நல்லா நிறைய மேட்சஸ் ஆடுக்கார் பெங்களூர் வெளியில். ஸோ உமேஷ் யாதவ் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் ப்ளஸ் உமேஷ் யாதவ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இந்த வெனியூல் ஆடினது கிடையாது தான், இருந்தாலும் ஹெட் ஹெட்டில் நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கொஞ்சம் ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிபி பேட்ஸ்மென்ஸ் வீக் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் 1, 2, 3, 4, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5, 6, இந்த 6 பிளேஸும் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இதை நான் டீமை வந்து எடிட் பண்ணுறது முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 11 பிளேயர்லேருந்து ஒருத்தர் வந்து வைஸ் கேப்டன் ஆக போகிறாரு. அதாவது இன்றைக்கி மேட்சுக்கான வைஸ் கேப்டனாகவோ இல்லை கேப்டனாகவோ ஆக போகிறாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா, சரி அதை ரெண்டாவது பார்க்கலாம். இப்போதைக்கு இதில் வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆக போகிறாங்க, இதை நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மொத்தமாக டீமை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கேகேஆரில் ஒரு பேட்ஸ்மென்ஸ் ஆட போகிறாங்க. கேகேஆரோட பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணோம். அதில் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் ஜெகதீசன் இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்லாட்டில் ஜசன் ராய், நிதிஷ் ராணா, வெங்கடேஷ்யர், ரிங்கு சிங். அடுத்து பேட்டிங் ஸ்லாட்டில் ஆண்ட்ரே ரசூல். நம்ம நிறைய ஒரு பேட்ஸ்மனாக கன்சிடர் பண்ண முடியாது, அந்த பக்கம் போலர்ஸாக எடுத்ததுனால இந்த மேட்ச்சில் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ரசலை நம்ம பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வனிந்து வசரங்காவை நம்ம ஒரு பவுலராக கன்சிடர் பண்ணணும். ஆர்சிபியோட பவுலர்ஸ் டாப் 5 பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் போடுற பவுலர்ஸில் ஹசரங்கா நம்ம பிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிராஜ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் இருக்கார். நெக்ஸ்ட்டு டேவிட் வில்லி, அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார். இப்போ ஒரு 11 வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6 KKR பேட்டர்ஸ், 5 RCB போலர்ஸ் வந்து இருக்காங்க. இதிலிருந்து நீங்கள் ஒரு 6-7 பிளேஸ் பிக் பண்ணணும், மேக்ஸிமம் 6. உங்களால் ஒரு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா 7th மெம்பரையும் வந்து நீங்கள் பிக் பண்ணுறது இந்த டீமை பொறுத்தவரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா நான் டிகே அந்த டீம் ஸ்கிப் பண்ணதுனால நான் ஜக்கிட்டே தான் போகணும். இதுதான் ஒரே ஆப்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டாப் 4 பேட்டர்ஸில் ஒரு 2 பிளேஸ் வந்து நம்ம பிக் பண்ண போகிறோம். ரெண்டு பிளேயர்ஸும் ஹெட் ஹெட் வென்யூ ரெக்கார்டை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. நிதிஷ் ராணா ஒரு நல்ல ரெக்கார்டாக இருப்பார், நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ரிங்கு சிங் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. வெங்கடேஷ்யர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜசன் ராயை வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இதில் ஸ்கிப் பண்ணுறோம். இந்த ரெண்டு பிளேஸில் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாப் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஆல்ரவுண்டர்ஸையும் நம்ம பிக் பண்ணியாச்சு. இந்த 4 பிளேஸ்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 பிளேஸ் 3 பிளேஸ் வந்து நம்ம 1-2 பிளேஸ் வந்து நம்ம பிக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மேலே 1, 2, 3, 4, 5 பிளேஸ் பிக் பண்ணியாச்சு. இப்போது அதிகபட்சமாக ஒரு 2 பிளேஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே சிராஜ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். நீங்கள் ரிஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா டேவிட் வில்லியை கூட இந்த மேட்ச்சுக்கு ட்ரை பண்ணலாம். லெஃப்டாக மீடியம் பேஸில் கொஞ்சம் ஸ்விங்கு பேட்டிங் ஆடுவார். இந்த மாதிரி இந்த 6 பிளேஸை பிக் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஒருத்தர் ட்ரீம் டீம் கேப்டனாகவோ அல்லது வைஸ் கேப்டனாகவோ வரப்போகிறார். நல்லா நோட் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா T20 மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மர் இருப்பார். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம எடுத்ததில் விராட் கோலி ஒரு நல்ல பர்ஃபார்மராக இருப்பார். அவர் கேப்டன் ஆகிட்டாருன்னு வச்சுக்கிடுமே, அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸை போட முடிகிற வரைக்கும் அவர் தான் ஒரு 100 எடுத்து லீடிங்கில் இருக்கார். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரசல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எடுத்துட்டார். ரெண்டாவது இன்னிங்ஸில் சேசிங்கில் வரையில் ஒரு குறைய பாலுக்கு ஒரு நிறைய ரன் அடிச்சு ஒரு 102 103 இல்லை 110 சொல்லி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்த விராட் கோலியோட பாயிண்ட்ஸை விட லீட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விராட் கோலியை விட ரசல் கூட இருப்பார் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ரசல்ட்ட ஒரு கேப்டன் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்ல வரது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டீம் மேக் பண்ண போகிறீங்க, அந்த டீமில் ஒருத்தர் வைஸ் கேப்டனாக வரப்போகிறார். அதிகபட்சம் ஒரு 80% பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல டாப் ரன் ஸ்கோர் வர்றவர் வைஸ் கேப்டனாக தான் வருவார். அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸில் டாப் ரன் ஸ்கோராக வர்றவர் அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறவர் ஸ்ட்ரைட்டாகவே கேப்டனாக தான் வருவார். நோட் பண்ணிக்கோங்க. 80% பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல டாப் பர்ஃபார்மன்ஸ் விசியாகவும், செகண்ட் இன்னிங்ஸில் டாப் பர்ஃபார்மன்ஸ் கேப்டனாகவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி டீம்ஸை பிரித்து பிரித்து ஏதாவது லைனப் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு லைனப் கையில் கிடச்சிரும். அந்த லைனப்பை வச்சு இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி இந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 14 பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. 7+7 பார்த்தீங்கன்னா ஒரு 14 மெம்பர்ஸ் கிடைப்பாங்க. நீங்கள் 22 பிளேயர்ஸ்லேருந்து ஒரு 8 பிளேயர்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஒரு 14 பிளேயர்ஸ் கிடைக்காங்க. இந்த 14 பிளேயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 11 பிளேயர்ஸை கண்டுபிடிக்கணும், கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஈஸி நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். சும்மா பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜில் எடுக்கேன், 2 லோ பர்சன்டேஜ் எடுக்கேன், இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக கேப்டனும் வைஸ் கேப்டன் ரிஸ்க்காகவும் கொடுக்கேன், எனக்கு வந்து ஜிஎல் ஃபஸ்ட் பிளேஸ் வின் பண்ணணும் அப்படிங்கிறது சத்தியமாக பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது, ரொம்ப ரொம்ப ரிஸ்க். இதுவும் பார்த்தீங்கன்னா சேஃப் நான் சொல்கிறேன், ஈஸியாக வின் பண்ணிட முடியாது, ஒரு மேட்ச் 2 மேட்ச்சில் வின் பண்ண முடியாது. நீங்கள் 14 பிளேஸ் நீங்கள் எடுக்கீங்கல்ல, அந்த 14 பிளேஸ் போக மிச்சம் இருக்கிற 8 பிளேயர்ஸில் யாரோ ஒருத்தர் ட்ரீம் டீமில் கொஞ்சம் அதாவது ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்னா பிரச்சனை இல்லை, ஒரு 50+ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் டேவிட் வீசா வந்து நான் கொடுக்கல, டேவிட் வீசா பவுலிங்கில் ஒரு விக்கெட்டு, பேட்டிங்கில் ஒரு 20 ரனுக்கு மேலே அடித்து ஒரு 60 பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீமில் வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து வரலை அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நடக்கும். அந்த டேவிட் வீசா வர்றது வந்து எப்போது ஒரு 10 மேட்சில் ஒரு மேட்சுக்கு வேணால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர அதிகபட்சமாக வராது அப்படின்னு சொல்லி என்னோடய கணிப்பில் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது. இப்போ ஒரு டீமாக மேக் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 14 மெம்பர்ஸ்லேருந்து ஒரு 11 மெம்பர்ஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த டீமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணணும், என்னோட 14 பிளேயர்லேருந்து நான் எடுத்த ஒரு 11 பிளேயர் இவங்களாக இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வேறு வேறு ஐடியாஸில் மிச்சம் இருக்கிற அந்த 3 பிளேயர்ஸும் ரொட்டேட் பண்ணி டீம் மேக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜிஎல் டாப் ரேங்க் போகலாம். இது வந்து ஒரு டெமோவாக இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கணும், இது வந்து ஒரு டெமோ தான், இது வந்து ஃபைனல் டீம் கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம யாரெல்லாம் சொன்னோம், அதாவது 1, 2, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3, அடுத்து பார்த்தீங்கன்னா சிராஜ் கிடையாது, சக்கரவர்த்தி, இந்த மாதிரி பிளேஸை பிக் பண்ணியிருந்தோம். 1, 2, 3 ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தோம். இந்த 4 பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர் கேப்டனாகவோ அல்லது விசியாகவோ வரப்போகிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டவே வந்து விராட் கோலிக்கு கேப்டன் கொடுக்குறேன். கேப்டன் கொடுக்குற அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குற முன்னுக்கூட்டி நீங்கள் பர்சன்டேஜ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ டுப்ளேசி அந்த லிஸ்ட்டில் இருக்கார், அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம கொடுக்குற லிஸ்ட்டில் டுப்ளேசி 31% கேப்டன், 15% கேப்டன், விராட் கோலி 19% 14% இருக்கார். சரி கொஞ்சம் அவரோட நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. நரேன் ரொம்ப லோவாக ட்ரை பண்ணியிருக்காங்க, வருண் சக்கரவர்த்தி இருக்கிறதுலேயே லோவாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஸ்பின்னரில் பார்த்தீங்கன்னா நரேனுக்கு ஒரு டபுள் அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா நரேனுக்கு ஒரு கேப்டன் கொடுத்துட்டு விசி வந்து அவர் கொடுக்கக்கூடாது, நல்லா நோட் பண்ணுங்கள். விசி இந்த 4 பேருக்குள்ளேயே கொடுக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருக்கிற அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் பிக் பண்ண போகிற ஜெகதீஷன், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசூல், வனிந்து அசரங்கா, சிராஜ், ஹர்ஷல் பட்டேல், இந்த 7 பிளேயர்ஸ் இருக்காங்க தெரியுமா. இந்த 7 பிளேயர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயருக்கு வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கணும், இல்லை கேப்டன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ரிஸ்கியாக அதாவது அதுலேயும் ரிஸ்கியாக இதுலேயும் கொஞ்சம் ரிஸ்கியாக பார்த்தீங்கன்னா ரசூல், ரசூல் வந்து பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக தான் இருக்கார், ஒரு 5% கிட்ட தான் இருக்கார். நான் இப்படி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு ஒரு டீம் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள் தெரியும். இது வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டீம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டீம் இருக்கலாம், அதில் வந்து நீங்கள் ஒரு 3 கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் 3 பிளேயர்கிட்ட. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விராட் கோலி, சுனில் நரேன், உமேஷ் யாதவ் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர்ஸில் யாரோ டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுமா, அந்த 11 மெம்பர்ஸில் அதில் விராட் கோலி, உமேஷ் யாதவ், சுனில் நரேன் இந்த 3 பிளேயர்ஸும் வச்சுக்கணும். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர்ஸ், ரசூல், சிராஜ், ஜெகதீசன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த டீமில் பர்சனலாக கொடுப்பேன். இந்த 3 பிளேயர்ஸில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணணும், அப்போனா தான் ஜிஎல்ல டாப் ரேங்க் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைவேறுக்குது நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவைனாலும் ரீகேப் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்ஸு, ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸும் கூட. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2-3 டீம் வந்து கொஞ்சம் குயிக்காகவே எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நோட்டு ஒரு பேனா மட்டும் போதும். இந்த நோட்டு ஒரு பேனா வந்து லைனப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லைனப்பை பார்த்து இந்த மாதிரி லைனப்பில் அதாவது நோட்டில் நேம் எழுதி அந்த பிளேஸை டிக் பண்ணி வேண்டாங்கிற பிளேஸை ஸ்கிப் பண்ணி நீங்கள் தனியாக எழுதி வச்சு அதை வச்சு நீங்கள் டீம் மேக் பண்ணும். நார்மலாக ட்ரீம் லோனுக்குள்ளேயே அதாவது நோட் பேனா இல்லாமலே நீங்கள் சும்மா ட்ரீம் லோன்லேயே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும் ஸ்ட்ரெயிட்டாகவே. அந்த வகையில் பார்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி லைனப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
டீமை எடிட் பண்ணுறது சும்மா காண்டஸ்ட்னாலும் சேர்ந்து வச்சுக்காங்க. ரெண்டாவது இந்த மாதிரி மேக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வடக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் வந்து நிறைய பேர் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 or 2 டீம்ஸ் வந்து டாப் ரேங்க் போகுது, நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு யூசர்ஸ் நிறைய பேர் வந்து மெகா ஜிஎல் ஆடியிருப்பீங்க. அப்போ இப்படி ஒரு டீமை நீங்கள் பார்ப்பீங்க, நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்படி ஒரு டீம் மேக் பண்ணால் ஜிஎல் வின் பண்ண முடியுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக கிடையாது. ஆனால் வடக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு டீம் வந்து கண்டிப்பாக மேக் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ இப்படி மேக் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு போட்ட அமௌண்ட் கூட வராது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க போட்ட அமௌண்ட்காண்டி விளாட போகிறது கிடையாது, ஃபஸ்ட்டு வரப்போகிற அமௌண்ட்காண்டி விளாடுவாங்க. இந்த டீம் டெஃபினட்டாக வின் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் வின்னிங் ஜோனில் வந்துடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு மினிட்டில் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் எந்த பிளேஸை கொடுக்கன்னு தெரியாமல் ஒரு சேஃபான டீம் காண்டி வடக்கு உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு டீமை வந்து மேக் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் உமேஷ் யாதவ் ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டார், கேப்டன் ஆகிட்டார், சுனில் நாராயண் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா இந்த டீம் கண்டிப்பாக டெஃபினட்டாக ட்ரீம் டீமில் வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலே தெரியும் ஒருவேளை இப்படி இருக்கும் டீம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க, ஆனால் கேப்டன் வச்சுக்கிட்டோம் எப்படி இருக்கும். விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு, டுப்ளேசி ஒரு 80 அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கிட்டோம், இவங்க ரெண்டு பேர் கேப்டன் வச்சுக்கணும்னா தான் இருப்பாங்க. இந்த டீம் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும், டாப் நம்பர் 1 இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படி இருக்கிற டீமை வச்சு நம்ம ஸ்கிப் பண்ணி நிறைய பிளேயர்ஸ் வெளியில் எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்ம டீமை மேக் பண்ணியில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக ஜிஎல்ல ஒரு டாப் ரேங்க் போகிறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஜிஎல்ல டவுட்டாக இருக்குது, எந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு வேணும் ப்ரோ, இந்த மாதிரிலாம் டவுட்டாக இருக்குது, கேப்டன் வைஸ் கேப்டன் டவுட்டாக இருக்குது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு 20 டீம் கிரியேட் பண்ணுறது எப்படி, ஜிஎல்ல வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 20 டீம் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்காது. அந்த 20 டீம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வரப்போகுது, நோட் பண்ணிக்கோங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல்லையும் ரெகுலராக எல்லா மேட்சஸ்க்கும் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதாவது இன்டர்நேஷனலாலும் சரி ஐபிஎல்லாலும் சரி ஒரு மேட்சஸ் விடாமல் எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டுருக்கோம், ப்ளஸ் ஸ்டாட்ஸோடு இருக்குது அந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப நன்றி நண்பா. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நல்ல தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நான் அந்த சொன்ன ஐடியா வச்சு இப்போ மீதம் இருக்க போகிற ஐபிஎல் மேட்சஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் லைனப்புக்கு அப்புறம் ஒரு டீமை எடிட் பண்ணி மேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஜிஎல் வந்து டாப்பில், அதாவது இதுவரைக்கும் நீங்கள் இருந்ததை விட வின்னிங் ஜோன், அதாவது பார்த்தீங்கன்னா வின்னிங் ஜோனை விட்டு வெளியே இந்த மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் டாப்பில் லேக்ஸ் கணக்கில் நீங்கள் முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை, அதாவது இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து அதுக்கான ஒரு மோட்டிவாக தான் இருக்கும். அதாவது டாப் ரேங்க் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோ வச்சு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா, எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நிறைய ரெகுலரான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது நண்பா. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.